நெட் டிவி ஃபார் யூ. நெட்டில் எல்லாரும் பார்த்துக்கிட்டுருப்பீங்க. என்னை எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எனது இனிய பணிவான வணக்கம். அதாவது நிறையா சேனல்ஸ் இருக்குது, நிறையா வீடியோஸ் இருக்குது, எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நெட்டு மூலமாக நான் கேட்கும்போது சொன்னேன், இல்லைங்க என்னையை பற்றி கடந்து வந்த பாதை, நடந்து வந்த பாதை, வையாவிடன் ஒரு நாள் நிறையா கொடுத்துட்டோமே, புதுசாக எதையாவது சொல்லாமே அப்படிங்கிறத மாதிரி சொன்னேன். இல்லை சார், அதெல்லாம் வரும் போகும், ஆனால் நெட் டிவி ஃபார் யூ வந்து எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்காக உங்களோட பகிர்ந்துக்கலாங்கிறதுக்காக தான் இன்றைக்கி உங்களோட சந்திக்க வந்திருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ ரீசெண்டாக படம் பார்த்துருப்பீங்க, உத்தம வில்லன், சூப்பர் ஹிட். ஏன்னா கமல் சார் எப்பயுமே வந்து வித்தியாசமாக தான் பண்ணுவார், இதுலேயும் வித்தியாசமாக தான் பண்ணியிருக்காரு. நானும் ஒரு வித்தியாசமான ரோல் தான் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ஒரு 400 படங்களுக்கு மேல் நடிச்சிருந்தா கூட ஒவ்வொரு படமும் நமக்கு முதல் படமாகத்தான் நினச்சி நம்ம நடிச்சிட்ருக்கோம். காரணம் என்னன்னு கேட்டால், நான் முதல்லே சொல்லியிருக்கேன், பெற்றது அன்னை வளர்த்தது சென்னைன்னு சொல்லி. எனக்கு வந்து சினிமாவில் வந்து அப்பாவோ அம்மாவோ இல்லை வாரிசுதாரர்களோ இல்லை வேறு யாரும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் சினிமாவுக்கு வராமல் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. எங்கள் அப்பா இன்ஜினியராக இருந்தால் நானும் கூட சேர்ந்து பில்டிங் கட்ட போயிருப்பேன். ஒருவேளை எங்கள் அப்பா வந்து விவசாயி எதாக இருந்தாங்கன்னா நானும் தோட்ட வேலை தான் பார்க்க போயிருப்பேன். அந்த மாதிரி குலத்தொழில் எதுவும் இல்லை. ஒரு மனிதனுக்கு எப்போ வந்து இதுதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோமோ அதோடு சேர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால், இதை தவிர நமக்கு வேறு தொழில் இல்லை, இதில் தான் ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா அதில் தான் வந்தாகணும். அதனுடைய முயற்சி தான் இன்றைக்கி வந்து உங்கள் மூலமாக எனக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சி இன்றைக்கி சந்தோஷமாக இவ்வளோ படங்கள் நடிச்சிருக்கேன்னா அது காரணம் நீங்கள் தான். பெருசாக நல்லா படிக்கலைக்கலாம், ஒருவேளை படிச்சிருந்தேனாக்கும் டாக்டராகவோ இன்ஜினியராகவோ இல்லை வந்து வேறு ஏதாவது வேலைக்கு போயிருக்கலாம். படிப்பு இல்லாதனால தான் நடிப்பு அப்படின்னு கூட, ஏன்னா அதுக்காக படிப்பு வரலேன்னு சொல்ல, படிக்க வைக்கிறதுக்கு அந்தளவுக்கு வீட்டில் வசதி இல்லாதனால என்னால் வந்து படிப்பை தொடர முடியலை. சரி வேறு எதுக்கு போகலான்னு பார்த்தா குலத்தொழிலும் எதுவும் தெரியாது. அப்போ ஊரில் இருக்கும் போதே எல்லோரும் பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டிலலாம் சொல்லுவாங்க, நீங்கள் பேசாமல் நடிக்க போகலாமே, நல்ல நிறையா வாய்ஸ் எல்லாம் பேசுகிறீங்க, அதுக்காக மிமிக்கிரிலாம் பண்ண தெரியாது. அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க அவங்கள மாதிரிலாம் பேசி காட்டும் பொழுது சொல்லுவாங்க, ஏன் நீங்கள் நடிக்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. அவங்க பக்கத்தில் எல்லாரும் தூண்டுதல்னால் மட்டுமே அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்தது. 86 டிசம்பர் அங்கேருந்து கிளம்புனது. அது கூட வந்து எல்லோரும் திருட்டு ட்ரெயினில் வந்தேன், அந்த அப்படி வந்தேன், லாரியில் ஏறி வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் நான் வரல, எங்கள் அம்மாவுடைய பெர்மிஷனோடு வீட்டில் இருக்க ஒரு அண்டாவை அடகு வச்சு, அப்போ வந்து தேனியிலேருந்து சென்னைக்கு வந்து பஸ்ஸுக்கு வந்து 40 ரூபா தான் டிக்கெட்டு. அதனால் வந்து அந்த 50 ரூபா அந்த அடகு வச்சாங்க, 40 ரூபா பஸ்ஸுக்கு பாக்கி 10 ரூபா அதோடு தான் வந்து இறங்கினேன். விசிட்டிங் கார்டு கூட இல்லாமல் சென்னை வந்து இன்றைக்கி 4 பேருக்கு நான் விசிட்டிங் கார்டாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். அதாவது ரஜினி சார் சொல்லுவார் படத்தில் டயலாக், கொண்டு வந்த 2 பேரை தெரியும், கொண்டு போகிற 4 பேரை தெரியாதுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி எனக்கு வந்து யாரும் இங்கே இல்லை. அதனால் வந்து சின்ன சின்னதாக ரோல் பண்ணி தான் முதல்ல எடிட்டிங் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ஏன்னா முதல்ல தேடி தேடி அலைஞ்சு பார்த்தேன், இப்போயாவது கொஞ்சம் பரவாயில்ல பூசண மாதிரி இருக்கேன், முதல்ல பென்சிலில் கோடு போட்ட மாதிரி இருப்பேன். அதனால் வந்து வாய்ப்பு தேடி போகும்போது இவருக்கு என்ன கேரக்டர் கொடுக்கலாங்கிறதே நிறையா பேருக்கு தெரியாது. ஏன்னா அப்படி அவ்வளோ முன்னாடிலாம் இட்லி இட்லியாக மூஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கலராக இருக்கணும் அழகாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நிறையா முடி வச்சுக்கலாம், தாடி வச்சுக்கலாம், நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் இன்றைக்கு உள்ள சினிமாவில், ஆனால் அன்றைக்கு வந்து அப்படி இல்லை. அதே மாதிரி சேனல்ஸ் நான் வரும்போதுலாம் அவ்வளோ சேனல்ஸ் கிடையாது, நிறைய வாய்ப்பு கொடுக்கறதுக்காக நிறையா சேனல்ஸ் இருக்குது, உங்கள் டேலண்ட்டை வெளிப்படுத்திருக்கு அப்படிலாம் கிடையாது. நம்ம நேரில் போய் ஒரு ஆஃபீஸில் போய் நடித்து காமிச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சி அப்புறம் அது ஒருவேளை புதுசாக போட்டு எடுக்கிறதுக்கு, ஏன்னா ஃபிலிம் அப்போ ஒரு ஷார்ட் எடுக்கும்போதும் 1 மோர் டேக் ஆச்சுன்னா ஏன் இவனை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஃபிலிமில் இருக்கும்போது நடிக்கிறது தான் கஷ்டம். இப்போ டிஜிட்டல் நடிக்கிறது ரொம்ப ஈஸி, ஏன்னா 15 1 மோர் கூட போகலாம், ரிவைண்ட் டெலிட் பண்ணுங்கள் ஒரு நாள் படம் கூட எடுத்துகிட்ருக்கலாம் ஒரு ஷார்ட்டை, ஆனால் அப்போ அப்படி கிடையாது. அதனால தான் புதுசாக ஒருத்தர் அறிமுகப்படுத்துறதுக்கு அப்போ தயங்குவாங்க. நிறைய கம்பெனிகள் ஏறி இறங்கி 1001 அப்படின்னா தலைவர் படம் பார்க்குறீங்களா? இல்லை இல்லை, 1001 நடித்து 500 பேரில் ஒருத்தன் நடித்து 100 பேரில் ஒருத்தன நடித்து அப்புறம் யாராவது டைலாக் பேச கொடுக்கும் பொழுது அவங்க தயங்கும் பொழுது அந்த டைலாக் இங்கே பின்னாடி நின்று நான் பேசிக்கிட்டு இருப்பேன், அதை பார்த்து ஒரு அசன்டேட்ரு சார் பின்னாடி இருந்து அவர் நல்லா பேசுகிறாரே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா என்னை முன்னாடி கூப்பிட்டு அந்த டைலாக்கை நீ பேசு அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் பேசி அந்த மாதிரி நடித்து வந்தது தான். அதனால் முதல் படங்கிறது வந்து நிஜமாக எனக்கு அப்படி ஒரு இது இல்லை. ஏன்னா தூர்தர்ஷனில் வந்து முத முத DD5 இருக்கும் போதே வந்து புலையுதிர் காலம்னு சொல்லிட்டு விவேக் சாரும் நானும் சுஜாதா சாருடைய ஸ்கிரிப்டில் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து நிறையா அப்போ உள்ள தூர்தர்ஷன் ட்ராமாஸில் வந்து 2-3 இது 13 வார எபிசோடு 52 வார எபிசோடு அதெல்லாம் பண்ணிட்டு வந்து அப்புறம் சினிமாவில் வந்து சின்ன சின்ன கேரக்டராக பண்ணி அப்படியே வந்தது தான்.
நான் தான் ஸ்கூல்லேயே படிக்க மாட்டேன் அப்புறம் புஸ்தகங்க போய் படிக்கிறது. அதனால் வந்து இப்போ கூட என்னை பற்றி ஏதாவது வரும் பொழுது விமர்சனங்கள் பத்திரிகை எழுதுனா கூட அதை வந்து என் பையனோ இல்லை மனைவியோ அவங்க பார்த்து சொல்லுவாங்க எழுதுகிறேன். அதுக்காக படிக்க தெரியாதுங்கிறது இல்லை, முதலேருந்தே அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அது மற்றவங்க அந்த கேள்வி ஞானம் அதிகம். இன்னொருத்தங்க சொன்னால் அதை கேட்டுக்கிட்டு இப்போ கூட எனக்கு வந்து என்ன ஒரு பெரிய காட் கிஃப்ட்னு நான் நினைக்கிறதுன்னா, போய் நடிக்க போகும் பொழுது ஒரு பத்து பேர் நிற்போம் ஆர்டிஸ்ட்டு, பத்து ஆர்டிஸ்ட் நிற்கும் பொழுது பத்து பேருடைய டைலாக்கையும் அந்த ஒரு சீனில் பேசி காமிப்பாங்க. பேசி காமிக்கும்போது சார் இது உங்கள் டைலாக், இது உங்கள் டைலாக், உங்கள் டைலாக் சொல்லுவாங்க. அது எனக்கு எப்படின்னு தெரியாது, அது இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். அடுத்து டேக் போகலாமாங்கிறப்ப மற்றவங்களாவது என்ன என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் நான் இதுவரைக்கும் என் லைஃப்பில் அப்படி கேட்டதில்லை. பத்து பேருடைய டைலாக்கையும் சேர்த்து நான் சொல்லுவேன். ஆனால் தான் என் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே சொல்லுவாங்க, அது எப்படி ஒரு தடவை சொன்னோட வந்து எல்லாத்து எல்லாருடைய டைலாக்கையும் சேர்த்து நீ மனப்பாடம் பண்ணிக்கிறேன்னு. அந்த ஒரு மெமரி ஆண்டவன் கொடுத்துருக்கேன். உணவு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒய்ஃபுக்கும் எனக்கும் அடிக்கடி வந்து சின்ன ஒரு ஊடல் வருதுன்னா அதுக்கு காரணமே வந்து காலைல எழுந்தோடனே வந்து சரி வெளியே போகிறீங்க, மத்தியானம் இருக்கீங்க வீட்டில், என்ன சமைச்சு வைக்கலாம், பசங்களுக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்கும், சமைச்சு வச்சுக்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இல்லைங்க நீங்கள் வீட்டில் இருக்கீங்க ஏதாவது சொல்லுங்க நான் சமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. பரவாயில்ல உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க அப்படின்னா. அதனால் பெருசாக உலகம் முழுவதும் போயிட்டு வந்தால் கூட விவேக் சார் கூட அடிக்கடி சொல்லுவார், நாங்கள் எங்கேயாவது மலேசியா சிங்கப்பூர் போனால் கூட அங்கே போன உடனே வந்து நிறைய அந்த நூடுல்ஸ் இந்த குச்சி வச்செல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனால் அங்கே போய் நான் அவற்றை கேட்குறது, சார் எங்கேயாவது ஒரு இட்லி கிடைக்குமா, ஏதாவது தோசை கிடைக்குமா, ஏதாவது புரோட்டா கிடைக்குமா. உங்கள் பிடித்த உணவு வந்து இட்லி தோசை, அது வந்து எல்லா இடத்துலையும் இப்போ கிடைக்குது. இருந்தாலும் அப்போ வந்து இட்லி தோசைக்காக நிறையா காலையில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லோரும் நிறையா சாப்பிடுவாங்க. நாங்கள் கப்பலில் போகும்போது கூட குட்லக் படத்துக்கு அங்கே வெரைட்டி அவ்வளோ ஐட்டம் வச்சுருப்பாங்க, அப்படி சுற்றி நடந்து வர அளவுக்கு அவ்வளோ வெரைட்டி வச்சுருப்பாங்க பஃபேயில். ஆனால் அங்கனுக்குள்ளே போயிட்டு நான் அங்கே இட்லி எதாவது இருக்கான்னு தான் தேடுவேன். அங்கே இருந்தது இட்லி தோசை, நம்ம இந்தியன் ஃபுட் எல்லாமே கிடச்சிது. அதுதான் எனக்கு விருப்பம். வாக்கிங் போகிறவங்கள பார்த்துருக்கேன், எக்ஸசைஸ் பண்ணுறவங்கள பார்த்துருக்கேன், என் ஒய்ஃப் கூட நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்துருக்கேன். நான் பண்ணுறது இல்லை. நான் வந்து எக்ஸசைஸுங்கிறது வந்து எனக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சா கார் துடைக்கிறது, ஏன்னா டிரைவர் கிடையாது அதனால் நானே கார் துடைக்கிறது, அப்புறம் வீடை சுற்றி மரங்கள் இருக்குது, மரங்களுக்கெல்லாம் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறது இதுவே. அப்புறம் வந்து வீட்டில் ஒரு மூணு டாக் இருக்குது, அதுகளை வந்து நல்லா சேவி விட்டு மேலே கொண்டு சாப்பாடு வச்சு, என் வீட்டில் ஒரு 40 படி மாடி மேலே எங்கேயும் ஏறி இறங்குறதுக்கு. அதனால் என் ஒய்ஃபு கேட்குற முதல் வேலையாக தான், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் மாடிக்கு ஏறி ஏறி இறங்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு. ஆமாம் நீ வந்து தெரு தெருவாக போய் நடந்துட்டுருக்கீங்க காலைல வாக்கிங்கிற பேரில், நான் மாடிக்கு ஏறி இறங்கிட்டு இருக்கேன், அதுதான் என்னுடைய எக்ஸசைஸ். மற்ற மொழி படங்கள் இப்போ தான் முதல் முதலாக முன்னாடி நிறையா பார்த்துருக்கேன், இப்போ வந்து பிகே இடையில் பார்த்தேன். அப்புறம் வந்து மலையாளத்தில் மலையாள படங்கள் நிறையா பார்ப்பேன், தெலுங்கு படங்கள் ஒரு சில படங்கள் பார்ப்பேன். மலையாளம் நடிச்சிருக்கேன், தெலுங்கு நடிச்சிருக்கேன், இந்தியில் வந்து தமிழ் தெலுங்கு இந்தி ஒரு படம் பண்ணாங்க, அதில் வந்து அந்த துலாமணம் துள்ளும் அந்த டைமில் வந்து ஒரு அந்த திருநங்கை வேஷம் கிடச்சிது, அதில் வந்து அழகாக சரவணன் சார் தான் கேமரா பண்ணார், மலையாள டைரக்டர் ஒருத்தர் பண்ணார், தமிழ் தெலுங்கு ஒரு ஆல் லாங்குவேஜ் பண்ணாங்க அந்த படம். சாஜி கலா சாருடைய அசிஸ்டண்ட் அந்த படம் 4 லாங்குவேஜ் சேர்த்து பண்ணேன். இப்போ வந்து உத்தமன் ரிலீஸ் ஆயிருக்கு, அடுத்து வந்து கமல் சாருடைய பாபநாசம், அப்புறம் வெற்றிமாறன் சாருடைய உதவியாளர் ராஜ்குமார் டைரக்ஷனில் அட்டகத்தி தினேஷ் ஹீரோ, வந்து அண்ணனுக்கு ஜே அப்படிங்கிற படம், அப்புறம் அஜித் சாருடைய வீரம் சிவா சார் டைரக்ட் பண்ணுறாரு அந்த படம், அதுக்கப்புறம் இப்போ கார்த்திக் சார் சூர்யா சாருடைய தம்பி கார்த்தி அவருடைய படம் அடுத்த படம் ஒன்று, இந்த மாதிரி பல படங்கள். அப்புறம் நாரதன் நகுல் கூட யங்ஸ்டர்ஸ் கூட சேர்ந்து நான் நடிக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன், அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறவங்களுக்கு. ஏன்னா இப்போ அவங்க தான் அட்வான்ஸாக இருக்காங்க நம்மளை விட. அதாவது இப்போல்லாம் இந்த இவர் நம்ம ஆகாஷுடைய பையனை பார்த்தேன், வந்து 7th என்னமோ படிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இப்போ செல்லையே வந்து ஒரு 10 மினிட்ஸுக்கு ஒரு படம் ஷூட் பண்ணி அது செல்லே எடிட் பண்ணி அழகாக ஒரு படம் காமிக்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு 7th படிக்கிற பையனுக்கு இவ்வளோ பெரிய சென்ஸ் இருக்குன்னா, அதனால் வந்து நம்ம அவங்கள விட கம்மியாக தான் இருக்கோமே தவிர அவங்க நம்மளை விட அட்வான்ஸாக இருக்காங்க. அதனால் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பார்த்து சேருங்க, டெஃபினட்டாக லைஃப்பில் நீங்கள் பெரிய லெவலில் ஜெயிப்பீங்க. நெட் டிவி ஃபார் யூ அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க. அதனால் நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா நெட் டிவி ஃபார் யூ சொன்னோடனே வந்து நான் என் கையெழுத்து போடும்போது என் காரில் பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா யுவர் ஸ்மைல் அவர் லைஃப் அப்படின் தான் போட்டிருந்தேன் முதல்ல. அப்போ தான் எம்எஸ் பாஸ்கர் மாமா மாமான் கூடுவேன், அவர் தான் சொன்னார், மாமா மாப்பிள்ள இது என்ன மாப்பிள்ள இது ஸ்மைலுங்கிறது வந்து இப்படி இருக்கும், லாஃப்ங்கிறது ஆஹா அப்படி இருக்கும்,
அதனால் என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு அந்த சுமையில் தூக்கிட்டு லாஃப் போடுங்க அப்படின்னார். யுவர் லாஃப் அவர் லைஃப் அப்படின்னு போட்டேன். அதனால் இப்போ வந்து எல்லாருமே பார்த்து முன்னாடி என்னைய பார்த்து ஹலோ அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ வந்து ஹலோ அப்படிங்கிறாங்க. அதனால் வந்து லாஃபுக்கு ஒரு அது ஒரு விஷயம். அதனால் மீண்டும் ஒரு முறை இன்னும் விரிவாக நிறையா உங்கள்கிட்ட பேசலாம். அதுக்கப்புறம் இப்போதைக்கு உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் வையாபுரி. நன்றி, வணக்கம்.